ஹாய் கைஸ், இன்று நம்ம வந்து ஆண்டன் செக்கோவ் எழுதிய த பியர் அப்படின்ற ஒரு டைட்டிலை பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ ஆத்தர் வந்து இதுக்கு நிறைய டைட்டில் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ஜோக் இன் ஒன் ஆக்ட் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்குது. அனதர் டைட்டில் வந்து த போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆக்ட் காமெடி பிளே அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா October 28, 1888 வந்து இது பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மூணு கேரக்டர் தான். ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலனா. இவங்க யாருன்னா ஒரு சின்ன பொண்ணு, அதுவும் கூட தன்னுடைய ஹஸ்பண்டை இழந்த ஒரு சின்ன பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணும் கூட, விடோ. செகண்ட் கேரக்டர் வந்து செமினாவ். இவங்க வந்து யாருன்னா ஒரு மிடில் ஏஜ்டு லேண்ட் ஓனர், சரிங்களா, மிடில் ஏஜ்டு மேன் வந்து ஒரு லேண்ட் ஓனர். மூணாவது கேரக்டர் வந்து யாருன்னா லூக்கா. இவங்க வந்து நம்மளுடைய எலனா கிட்ட வந்து சர்வெண்ட்டாக அவங்களோட வீட்டில் வந்து இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இது இருக்கக்கூடிய கேரக்டர். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதாவது இந்த கதை எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எலனாவோட ஹஸ்பண்ட் வந்து பெட்டில் வந்து டெத் ஆகிட்ருப்பார். ஸோ அந்த இறந்த சோகத்தில் இருக்கும்போது அந்த மார்னிங் டைமில் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அவளுடைய சர்வெண்ட் வந்து லூக்காவோட என்ன சொல்கிறா அப்படின்னா, இனிமேலுக்கு நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதாவது நான் இனிமேட்டுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், இனிமேட்டுக்கு நீ தேவையில்லை, எங்கள் சர்வெண்ட்டாக வர தேவையில்லை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அது சொல்கிறது மட்டும் இல்லாமல் எலனா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் ஆகிறா. என்னென்னா தன்னோட மேலே தனக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கின்னு, அவ்வளோதான் இனிமேட்டுக்கு எனக்கு எந்த லைஃப்புமே கிடையாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கரேஜ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த வீட்லேயே இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வந்து நான் இனிமேட்டுக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்து வேறு ஒரு ஆண்மகன் அப்படின்றவங்க என்ட்ரியே ஆகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து முடிவுக்கு வந்துடுறாங்க. முடிவுக்கு வந்தப்புறம் என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்து யார் வருதுன்னா நம்மளுடைய லூக்கா வந்து வராங்க. லூக்கா வந்து அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா என்கரேஜ் பண்ணுறாங்க, நீ ஏன் உன்னுடைய லைஃப்பை வந்து லாஸ் பண்ணிகிட்ருக்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலே இப்போ உங்களுக்கு வயசு வந்து ரொம்ப சின்ன வயசு, யங்கு, அதுவும் இவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஏன் உங்களுடைய லைஃப் நீ வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு எலனா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என்னுடைய லைஃப்பை வந்து நான் இப்போ வந்து எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் வந்து வாழ்க்கையில் ரெஸ்ட் எடுக்க விரும்புகிறேன், வாழ்க்கை வந்து எனக்காக பார்த்து கொடுத்தது இந்த ரெஸ்ட்ன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய அந்த ஹஸ்பண்ட் இறந்துட்டாலையும் கூட அவருடைய நினைவிலையும் நான் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பேன், வாழ்ந்துட்டுருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து இங்கே சொல்கிறாங்க. சொல்லி முடித்ததுமே அந்த இடத்துல வந்து சடனாக வந்து என்னென்னா டோர் வந்து நாக் பண்ணுறாங்க. போய் பார்க்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் செய்வன்மோர். ஸோ அந்த செய்வன்மோர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு மணி லெண்டர். அவங்க வந்து கேட்குறாங்க உள்ளே வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ரெக்கவர் அப்படின்னா, உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க, அதை வந்து திருப்பி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க உள்ள வீட்டுக்குள்ளே வந்து. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலமெண்ட்ஸ் வந்து டிமாண்ட்ஸ் சொல்கிறாங்க, என்ன இங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது செமன்ஸ் வந்து நான் கிளைம் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மறுபடியும் வருவேன் இன்னும் கொஞ்ச நாள் விட்டு, அவர் வாங்கின பணத்தை வாங்கிட்டு போகிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ எலனா சொல்கிறாங்க, என்கிட்ட பணமே எதுவுமே கிடையாது நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நான் கொஞ்ச நாள் விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செமன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அர்ஜென்ட்டாக எனக்கு வந்து பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து அவங்க மட்டும் தனியாக வரல, வீட்டை காலி பண்ணுவாங்க இல்லையா அந்த பொருள் சாமானத்தெல்லாம், ஸோ அவங்கள கூட்டின்னு வந்து அந்த வீட்டில் இருக்க திங்ஸ் அப்புறம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எலனா வந்து கேட்குறாங்க என்னென்னா, செமன்கிட்ட பிகேவியர் வந்து ரொம்ப ரூடாக இருக்குது, லைக் தட் பீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லி முடிச்சதுமே எலனா வந்து த்ரெட்டனிங் பண்ணுறாங்க, என்னென்னா அவங்களுடைய ஹஸ்பண்டோட கன்னை எடுத்து இவங்களை வந்து த்ரெட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு செமன் ஓ என்ன பண்ணுறாருன்னா, அந்த கன்னை அவங்களுக்கு பிடிக்கக்கூட தெரில. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்லித்தர்றாருன்னா, எப்படி கன்று பிடிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லித்தராங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் சிம்மன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த அவர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான பாடியும் கூட இருந்தாலே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க மேலே ஒரு எலனா மேலே வந்து ஒரு ஃபீல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆனதையுமே சிம்மன் வந்து சொல்கிறாங்க என்னென்னா, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், உன்னுடைய கையில் வந்து நான் இருக்கிறத ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவங்களுக்கு வந்து கிஸ் பண்ணுறாங்க. யாருக்குன்னா எலனாவுக்கு வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து ப்ரப்போஸும் பண்ணுறாங்க, என்னென்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போது, ஸோ எலனா வந்து என்னோட ஹார்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆகி அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக எலனாவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதே இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுடைய லவ்வரோட. ஸோ அவ்வளோதான் இந்த ஒன் ஆக்ட் காமெடி ப்ளே அப்படின்றது, அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணித்தரேன்.